ட்ரெண்ட் சாங் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. கருஜீரகம் சாப்பிடும் உணவில் பயன்படுத்தலாமா, நார்மல் வாட்டர்ல மட்டும் சேர்த்து பயன்படுத்தலாமா? அது உணவுல சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்க சவுதியிலலாம் போனீங்கன்னா, கல்ஃப் கண்ட்ரிலாம் நீங்க போனீங்க அப்படின்னீங்கன்னா, இது வந்து இந்த கருஞ்சீரகம் என்ன இருக்குல்ல அது சமையலுக்கு பயன்படுத்துவாங்க. அது வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சமையலுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. அப்படி தான் அவங்களுடைய சூழ்நிலைகள் அப்படி தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம உணவுல அதை எடுத்துக்கிடலாம்ங்கிறத அதில் தெரியப்படுத்துகிறாங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீட்டான உணவு, ஹீட்டான பாடி உள்ளவங்க அதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. வேப்பம்பூ வந்து அதிகமா எடுத்துக்கோங்க. வேப்பம்பூ வந்து அந்த பித்தப்பை கல்லுக்கு ரொம்ப நல்லது. அந்த பித்தப்பை கல்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ் வந்து கரைச்சி விட்டுரும். அதனால நீங்க வேப்பம்பூவும் துளசியும் சேர்த்து கசாயம் வச்சு குடிப்பாங்க. குடிச்சாச்சுன்னா அந்த கல்லுகள் ஃபுல்லாமே அகன்று போயிடும். நிரூபிச்சிருக்காங்க நிறைய ரிசர்ச் சென்டர்ல. அதனால எங்க ரிசர்ச் சென்டர்லயும் இது வந்து கண்டிப்பாக சரியாகுது அப்படிங்கறத வந்து ஊர்ஜிதமா அனுபவத்துல பார்த்திருக்கோம். அது வந்து நீங்க தைரியமா எடுத்துக்கிடலாம். சுகர் பேஷண்ட்டு கருஞ்சீரகம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதை வந்து அதோடைய சயின்டிஃபிக்காக உள்ளது அடுத்தாக்கில் நம்ம பேசும்போது உங்களுக்கு தெரியும். ஜாய் ஃப்ரான்சிஸ், டாக்டர் கருஞ்சீரகம் கர்ப்பப்பை பாதிக்குமா, ஏ ப்ராப்ளம் டூ? அதாவது கர்ப்பப்பை கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, கர்ப்பப்பையில் வேற வேற கம்ப்ளைண்ட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கருஞ்சீரகம் வந்து பாதிக்க தான் செய்யும். அதாவது உஷ்ணம் அதிகமாக தாக்கி உடல்லையோ அல்லது கர்ப்பப்பையிலையோ இந்த நோய்கள் அதிகமாக தாக்கம் இருந்தது அப்படின்னா இந்த கருஞ்சீரகம் சாப்பிடும்போது அது தாக்க தான் செய்யும். ஆனால் நார்மலாக கர்ப்பப்பையில் வரக்கூடிய யூட்ரஸ் கட்டி, நீர் கட்டி அது சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இருந்ததுன்னா இதுவே சரி பண்ணி விட்டுரும். கருஞ்சீரகமே நார்மலாக கொண்டு வந்து விட்டுரும். ஏன்னா அந்த அளவுக்கு அதில் மருத்துவ குணங்கள் ஜாஸ்தியாக இருக்கு. அதனால நீங்கள் தைரியமாக எடுத்துக்கிடலாம். ஆனால் கர்ப்பப்பை நோய் சம்பந்தம், அதாவது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்ததுன்னா கண்டிப்பா எடுக்காது. முகமது இப்ராஹிம் அவங்க வந்து கேட்டிருக்காங்க, கொழிஞ்சி அதிகமா சாப்பிட்டால் ஆண்மை சக்தி குறையுமா சொல்லுங்க, உண்மையா ப்ளீஸ் சார்? கொழிஞ்சிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. கொழிஞ்சி பொதுவாகவே கொழிஞ்சி கஷாயம் போட்டு குடிப்பாங்க, அது வந்து ஆண்மை குறைவுக்குலாம் சரி இதாகும்லாம் சொல்ல முடியாது. ஆண்மை குறைவை வந்து குறைக்கக்கூடிய ஒரு சில மூலிகைகள் மட்டும்தான் இருக்கு. அது உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, தாமரை விதை இது ஆண்மை குறைவை உண்டு பண்ணும். தாமரை விதை அது சாப்பிடாதீங்க. மஞ்சள் அதிகமாக, மஞ்சள் வந்து ஆண்மை குறைவு வந்து ஆண்மையுடைய இதை வந்து கம்மி பண்ணி கொண்டு வந்துடும். அது என்ன காரணத்துக்கு வேண்டி மஞ்சள் அதிகமாக எடுக்க மாட்டாங்க அப்படின்னா, அந்த எண்ணெய் அலைகளை வந்து உழைச்சிடும். அதுக்காக வேண்டி தான் அந்த மஞ்சள் வந்து எடுக்க மாட்டாங்க. பொதுவாக மஞ்சள் டெய்லி நம்ம குழம்புல சேர்க்கறது சேர்த்துக்கிடணும். கண்டிப்பாக கேன்சர் பேஷண்ட் வந்து மஞ்சள் அதிகமாக யூஸ் பண்ணும். கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா மஞ்சள் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அது அதுலேயே நார்மலாக கொண்டு வந்து விட்டுரும். ஏன்னா அந்தளவுக்கு அதில் மருத்துவ குணம் இருக்குது.